சென்னை பெரம்பூரில் மதுபோதையில் போலீசாரை பணி செய்ய விடாமல் தகாத வார்த்தைகளால் திட்டிய இரண்டு வழக்கறிஞர்கள் உட்பட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை வியாசர்பாடி ஏஏ ரோடு மேட்டுப்பாளையம் சுரங்கப்பாதை சந்திப்பில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை மடக்கி சோதனை செய்தனர். வாகனத்தை ஓட்டி வந்த பிரகாஷ் மதுபோதையில் இருந்ததுடன் தான் ஒரு வழக்கறிஞர் என கூறி அபராதம் செலுத்த மறுத்து தனது நண்பர்களை தொலைபேசியில் அழைத்தார். அதன்படி அங்கு வந்த மூவரும் மதுபோதையில் இருந்த நிலையில் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த செம்பியம் போலீசார் மதுபோதையில் இருந்தவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் வாகனத்தை ஓட்டி வந்த பிரகாஷ் வழக்கறிஞர் இல்லை என்பதும் அவரை அழைத்து செல்ல வந்த மூன்று பேரில் மணிக்குமார் லோகேஸ்வரன் ஆகியோர் வழக்கறிஞர் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து காவலர் சிவக்குமார் அளித்த புகாரின் பேரில் இரண்டு வழக்கறிஞர்கள் உட்பட நான்கு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். நீ ஆள பிடி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.